Hello friends, welcome to Madras to Paris channel. காலையில் குவிக்காக ஒரு பிரேக்ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஆப்டான ஒரு ரெசிபி தான் இந்த அவல் உப்மா. எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுலில் 2 கப்பு அவல் எடுத்துக்கிறேன். அவல் வந்து மூழ்கிற அளவுக்கு நிறைய தண்ணி விட்டு இதை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணிட போகிறேன். தண்ணியெல்லாம் நல்லா வடித்தாச்சு, உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அவல். அவ்வளோதான், இது ரெடி. இப்போது இதை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் ஆனதும் 2-3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக வந்து கடுகு தாளிச்சிடுறேன். கடுகு ஃபுல்லாக பொரிஞ்சிருச்சு. இப்போது இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கிட்ட ஜீரகம். ஜீரகம் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் உப்புமா. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, இது வந்து ட்ரை கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு லைட்டாக வறுத்துடுறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து காரத்துக்கு காஞ்ச மிளகாய் தாளிக்கல, அதனால் இது வந்து சின்ன பச்சை மிளகாய் தட்டி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். வெங்காயத்தை வந்து இப்போது நல்லா வதக்கிட போகிறேன், கலர் மாறுற அளவுக்கு. இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள். இதையும் வந்து ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடுறேன். எல்லாம் வதக்கியாச்சு. இப்போது இதில் வந்து நல்லா வாஷ் பண்ணி உதுத்து வச்சுருக்கிற அவல் ஃபுல்லாத்தையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தாளிக்கும் போது நம்ம நெய்யில் தாளித்தோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்புமா. தாளிக்க மறந்துட்டோம் நெய்யில் அப்படின்னாலும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலும் ரொம்ப வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதில் லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறேன். நமக்கு எந்த அளவுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கே வந்து நிறைய லெமன் ஜூஸ் விடாமல் கொஞ்சமாக விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லெமன் புளிப்பு டேஸ்ட் பத்தலைன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான அவல் உப்மா ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். மதியானம் லஞ்சுக்கு வந்து ஹெவியாக பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ காலையில் ஒரு லைட்டான பிரேக்ஃபஸ்ட்டுக்கு இது வந்து சரியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் மெட்ராஸ் டு பாரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.